மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வில் இன்று பொதுப்பிரிவினருக்கு ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. MBBS, BDS போன்ற மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு சென்னையில் 27ஆம் தேதி தொடங்கியது. மருத்துவ கலந்தாய்வின் முதல் நாளில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கவுன்சிலிங் நடைபெற்றது. இதையடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று பொது கலந்தாய்வு தொடங்கி நடைபெறவுள்ளது. நீட் தேர்வு மற்றும் 7.5% இடஒதுக்கீட்டால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரே பள்ளியில் பயின்ற 7 மாணவிகளுக்கு மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற 7 மாணவிகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதுக்கெல்லாம் நம்மளோட ஆசிரியர் பெருமக்களும் நம்ம அப்பா அம்மா கிச்சன் சார் எல்லாருமே ரொம்ப காரணமாக இருக்காங்க. அவங்க இல்லைனா நம்ம அந்த நிலைமைக்கு வர முடியாது. எல்லாரும் ரொம்ப ஊக்கப்படுத்தினதுனால தான் நம்ம அந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் சார். ரொம்ப நல்லாவே அவங்க என்கரேஜ் பண்ணதுனால தான் சார் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். முன்னாடியே 4 பேர் போயிருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு முன்னு உதாரணமாக இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு தான் எந்த கோச்சிங் சென்டர் போகலாம் அப்படின்னு கேட்டு தான் படித்து சார்லாம் கூட்டிகிட்டு போய் விட்டு அவங்க தான் சார் எல்லாமே பண்ணாங்க. தங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள் கல்வியுடன் தன்னம்பிக்கையையும் போதித்ததாக மாணவிகள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். தங்கள் பள்ளியில் பயின்ற 4 மாணவிகள் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது மருத்துவம் படித்து வருகின்றனர் என்றும் அந்த நம்பிக்கையில் இந்த ஆண்டு கூடுதல் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு பணியாற்றியதன் விளைவாக தற்போது 7 மாணவிகளின் மருத்துவ கனவு நனவாகி உள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ போன வருஷம் நாங்கள் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு மோட்டிவேஷன் பண்ணும்பொழுது ஒரு 4 பொண்ணுங்க போச்சு. அதை பார்த்துட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணால் இந்த தடவை 7 பொண்ணுங்க போயிருக்குது. நம்மளுடைய அடுத்த இலக்கு வந்து 15க்கு மேலே வாங்கணுங்கிறதுனால நல்லா படிக்கிற பொண்ணாக நாங்கள் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் இது பண்ணுவோம். தேர்வாகி உள்ள மாணவிகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாணவிகளையும் ஆசிரியர்களையும் நேரில் வாழ்த்தினார். கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டு 4 மாணவிகள் அரசு மருத்துவக் கல்லூரியில் போயிருக்காங்க. இந்த ஆண்டு வந்து 6 மாணவிகள் MBBSம் 1 மாணவி PDSம் சேர்ந்திருக்காங்க. இது இந்த பள்ளிக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர், நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர். ஏன்னா ஒரு 530 இடத்துல நம்முடைய மாவட்டம் 30 இடத்த கிட்டத்தட்ட 30 இடம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த மாணவிகள் பெற்றோர்கள் இங்கு இதற்காக உழைத்த ஆசிரியர் பெருமக்கள் வழிகாட்டிய தலைமையாசிரியர் பெருமக்களுக்கு பள்ளிக்கடித்துறையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய தொழிலை பின்னணியாக கொண்ட 7 மாணவிகளின் பெற்றோர்கள் அரசால் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள நீட் பயிற்சி வகுப்புகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 7.5% இடஒதுக்கீடு இல்லைன்னா நம்ம 7-8 பிள்ளை அது வந்து வர முடியாது. அது வந்து அந்த நீட்டு அந்த தேர்வு வச்சதுனால அந்த 7 பிள்ளைகளுக்கு நம்ம போய் எங்கள் பொண்ணுலாம் இப்போ வந்திருக்குது, இல்லைன்னா வர முடியாது. இந்த 7.5 அதை வந்து எடுக்கக்கூடாது. ஆடம்பரம் வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். எங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் தான். அதை வந்து நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னிச்சுங்க. அதனால் வந்து நீங்கள் எதையுமே பற்றி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு நல்ல கல்வி ஒன்று தான் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும், படிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அது கல்வி ஆசிரியர்களால் தான், இந்த பிள்ளைங்களுடைய உழைப்பு ஆசிரியர்களால் உழைப்பால் தான் இவங்க இந்த அளவுக்கு முன்னேற்றம். அது கிடைக்கலைன்னா எங்களால் இந்த அளவுக்கு வர முடியாது சார். 75% கிடைக்கலைன்னா இந்த இது எங்களுக்கு டாக்டர் சீட்டுங்கிற ஒரு கனவே கதைஞ்சிரும். ஒரே பள்ளியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு இடம் கிடைத்துள்ளது ஒட்டுமொத்த பள்ளி மாணவிகளையும் ஆசிரியர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் நீட் பயிற்சிக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகிறது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. தமிழகத்தில் MBBS, BDS படிப்புகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வில் 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்துள்ள மாணவர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களிலும் ஒரே பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருப்பதால் அந்தந்த பள்ளி ஆசிரியர்கள் பாராட்டு மழையில் நனைந்து வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயின்று மருத்துவ கலந்தாய்வில் இடம்பெற்ற 16 பேருக்கு இடம் கிடைத்துள்ளது. செங்கோட்டை அரசு பெண்கள் பள்ளியில் மட்டும் 5 பேருக்கு இடம் கிடைத்துள்ளது.
மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 9 பேருக்கு மருத்துவ கல்விக்கான இடம் கிடைத்துள்ளது. இந்நிலையில் பள்ளிக்கு சென்ற மாணவியருக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2 பேர் MBBS படிப்பு பயில்வதற்கும் 4 பேர் BDS படிக்கவும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. தமிழக கல்வித்துறை சார்பாக இபாக்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட்ட நீட் பயிற்சி வகுப்புகளே தாங்கள் தேர்வானதற்கு காரணம் என செய்யாறு அரசு மாதிரி மகளிர் பள்ளி மாணவிகள் தெரிவிக்கின்றனர்.